ஜெர்மனியோட மேஜர் ஜெனரல் தான் கிறிஸ்டியன் ஃப்ராட்ரிங். அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. தொடக்கத்தில் ரஷ்யாவோட இராணுவ திறனை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம், இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப குறைவான டைம் தான் இருக்குது, 5 லிருந்து 8 வருஷத்துக்குள்ள நம்ம அதிக அளவில் ட்ரெயின் பண்ணி நம்மளோட இராணுவத்தை ஆம் பண்ணிடணும். அதாவது அதிக அளவில் நபர்களை இராணுவத்தில் எடுத்து பயிற்சி கொடுத்து அந்த நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இந்த 5 லிருந்து 8 வருஷத்துக்குள்ள நம்ம பண்ணிட்டோம்னா ரஷ்யாவை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மளால முடியும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. நேத்துக்கு தான் ஒரு செய்தியில் பார்த்தோம், நெதர்லாண்டு தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, இது போல ரஷ்யாவோட எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம சமூகம் தயாராகணும் அப்படிங்கிறது ஒரு செய்தார். அதுவும் இந்த டேபிள் மேட் விளம்பரம் வர மாதிரி லித்துவேனியா தயாராகிட்டாங்க, அதாவது பால்டிக் நாடுகள் தயாராகிட்டாங்க, ஃபின்லாண்டு தயாராகிட்டாங்க, ஸ்வீடன் தயாராகிட்டாங்க, நம்மளும் தயாராகணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு சொல்லியிருந்தாரு. இப்போ ஜெர்மனோட ஜென்ரல் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா அப்போ 3ஆம் உலகப் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா? அப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி திறனை எல்லா நாடுகளும் அதிகரிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரிஸை பல நாடுகளையும் ஓபன் பண்ணி அதிக அளவில் மியூனிஷன்ஸை தயாரிச்சு ஸ்டோர் பண்றதுக்காகவும் பயன்படுத்துறதுக்காகவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ரஷ்யாவை பிஸியாவே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதே டைம்ல பல நாடுகளும் இந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல ரஷ்யா வீக்கா இருக்கும், அப்ப ஏறி அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல திங்கிங்ல இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் இது போல சமீப காலமா எல்லாத்துக்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே போலதான் உக்ரைன் தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது பாருங்க. ரஷ்யாவோட கருங்கடலோட அந்த நேவல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய லேண்டிங் ஷிப்ல 3 காலி பண்ணியாச்சு. இன்னி என்னங்க, 10 தான் பாக்கி, சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது திட்டம் போட்டே இருக்கிறாங்க ஒரு லேண்டிங் ஷிப் அடிச்சு காலி பண்ணணும்னு. ஏன்னா இந்த ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை ரஷ்யா இந்த ஒடசாவை பிடிக்கிறதுக்காக கடல் வழியா முயற்சி பண்ணாங்கன்னா இந்த ஆம்பிபிஎஸ் லேண்டிங் ஷிப் ரொம்ப தேவைப்படும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ரஷ்யானால அவங்களோட வீரர்களையும் வீரர்களுக்கு தேவைப்படக்கூடிய இராணுவ உபகரணங்களையும், அதுவும் இந்த டேங்கா இருக்கட்டும், அதிநவீன ஆயுதங்களை கொண்டு போய் அந்த கரையில சேர்க்க முடியும். அப்பதான் இந்த வீரர்களால போராட முடியும். அப்படி இல்லைன்னா ஒடசா பகுதியை மறந்துட வேண்டியதா, பெருமளவுல சேதம் ரஷ்ய தரப்புல ஏற்படும். அது போல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா இந்த உக்ரைன் இது போல லேண்டிங் ஷிப்பை தாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா ஒரு விஷயம் மறைமுகமா இந்த ரஷ்யாக்குள்ள வந்து உள்ளா வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இது போல ஜிபிஎஸ் இருக்குல்ல போன்ல, இந்த இராணுவத்துக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, இந்த போன்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல் தான் ட்ராக் பண்றாங்க. அதிக அளவுல போன்களை பயன்படுத்தக்கூடாது இந்த இராணுவத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷிப்புக்குள்ள போறீங்க, சப்மரைன்குள்ள போறீங்க, இல்ல ஒரு ட்ரைனிங் சென்டருக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா போன்களை சர்டைன் மீட்டருக்கு பக்கத்திலே வச்சுட்டு போயிடணும், உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிக அளவுல இப்ப நடந்த லேண்டிங் ஷிப்ல கூட செயலர்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய போன்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல்ஸை ட்ராக் பண்ணி தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. அதாவது இது மேலோட்டமா வரக்கூடிய செய்தி, உள்ள என்ன டெக்னாலஜி இருக்கு, ஒருவேளை ஸ்பை வேற வச்சிருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது வைரஸ் இருந்துச்சா, லொகேஷன் எடுத்தாங்களா, இல்ல வேற ஏதாவது ஹனி ட்ராப்பா, என்ன ஏதுன்றது தெரியல. பட் வீரர்களோட மொபைல்ஸை ஹேக் பண்ணி சில லொகேஷன்ஸை எடுத்து அதுக்கப்புறம் துல்லியமா தாக்குதல் பண்றாங்க. அதுல இருந்து தான் இந்த மிசைலுக்கு சிக்னல்ஸ் போகுது, அதனாலதான் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போலலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, பட் இது போல சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போர் சூழல்னு வந்துருச்சுன்னா வேறொரு நாட்டோட பொருளை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம நாட்டு இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு இழப்பு வரும் அப்படிங்கிறது இதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம துல்லிய தாக்குதலுக்கு இது ரொம்ப அதிகமா கை கொடுக்குது. இப்படி பார்த்தோம்னா சைனா கூட யாரு உடனே இழுத்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா திரும்பின பக்கம்லாம் சைனாவோட பொருள் தான் இருக்கு. இப்போ நான் ஒரு கேமரா வச்சுக்கிறேன், இந்த கேமரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குது, ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குது, எல்லாமே மேட் இன் சீனா தான், டிசைன்ட் இன் கலிஃபோர்னியாவாக இருக்கலாம், ஆனால் மேட் இன் சீனா தான் ஆப்பிள் ஃபோன்லேருந்து எல்லா ஃபோனுமே. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, தைவான் வந்து ஏன் இந்த ரஷ்யா சீனாவை பார்த்து இந்த உறவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல, ஏன் இப்போ சாங்ஷன் போடுறாங்க, அது போல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. காரணம் என்னன்னா இப்போ கரண்டா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரஷ்யாவும் சீனாவும் அவங்களோட உறவு, குறிப்பா இந்த இராணுவத்தோட உறவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, லிமிட்டே இல்லை, அதிக அளவுல கோஆபரேஷன் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஜி ஜின்பிங் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா
அதாவது இன்னுமே நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த தைவான், இந்த தைவான் கிட்ட அதிக அளவில் இருக்கிறது செமிகண்டக்டர், அவங்களால ஏற்றுமதி பண்ணாமல் இறக்குமதி பண்ணாமல் இருக்க முடியாது. பல நாடுகளுக்கும் இந்த போர் சூழல் வந்தாலும் இல்லை வரலைனாலும் தைவானில் இருந்து அவங்களோட செமிகண்டக்டர்ஸை ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பல நாடுகள் பாதிப்படைய ஆரம்பிக்கும், குறிப்பாக மருத்துவத்துறைக்கு ரொம்ப ரொம்ப அதிக அளவில் தேவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தைவான்லேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப்பெல்லாம் மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி சில நாடுகள் வாங்குவாங்க. அப்படி வாங்கி அந்த நாடுகள் அந்த சிப்பை சைனாக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மெடிக்கல் தான், பட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்க மிலிட்ரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்குவாங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன், இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸாக இருக்கட்டும் செமிகண்டக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டர்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து எடுத்து, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு சிவிலியன் பயன்படுத்துகிற செமிகண்டக்டரை எடுத்து இவங்க மிலிட்ரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிறது, இது ஒரு உதாரணம் தான். இதுவோல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குதா, அது வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, பட் அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கு, அதை எடுத்து அதை மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது, இப்போ இந்தியா கிட்டேயே இருக்குது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் இருக்குது, அது ரிப்பேர் ஆகி போச்சு, அது யூஸ் ஆகாது, அதில் இருக்கக்கூடிய ஸ்கிராப் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்கிராப்பை இராணுவத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, இதனால தான் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவும் சைனாவும் அதிக அளவில் நெருக்கமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை சீனா தைவான் அடிக்கும்போது ரஷ்யா அதிக அளவில் சைனாவுக்கு வந்து உதவியாக இருந்துருவாங்க. இதுதான் தைவானோட கவலையாக இருக்குது, மற்றபடி பெருசாக இதில் ரஷ்யா வந்து தைவானை எதுவும் செய்ய போகிறதில்ல, தைவானும் ரஷ்யாவை எதுவும் செய்ய போகிறதில்ல. பட் இதுபோல் ஒரு அழுத்தம் பல நாடுகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ரஷ்யா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது போல் பேசுவாங்க இல்லையா, அதுக்கு தைவான் தரப்புலேருந்து இது போல் செய்யாதீங்க அது போல் செய்யாதீங்க அவங்க சைடு டிமாண்ட் வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில நாடுகளை அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கறது தான் ரஷ்யாவுக்கு. பட் ரஷ்யா வீக்காக இருந்தால் மட்டும்தான் சீனாவை தோக்கடிக்க முடியும், அப்படி இல்லைன்னா சீனாவை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறதான் பெரும்பாலுமான அனலிஸ்டோட கருத்துக்களாக இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய போரில் ரஷ்யா ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறது விஷயமே கிடையாது. ரஷ்யா தோக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்போவோ உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை கொடுத்து எப்போவோ அடிச்சிருப்பாங்க. இந்த F-16 பைலட்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எப்போவோ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஏன் இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டேறாங்கன்னா ரஷ்யா ஜெயிக்கணும்னு நினைக்கல, தோக்கணும்னு நினைக்கல, அது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. ஆனால் ரஷ்யா வீக் ஆகணும், ரஷ்யா சீனாக்கு எந்த ஒரு நிலையிலையும் உதவி பண்ண முடியாத அளவுக்கான சூழலை உருவாக்கணும், அப்போதான் சீனா தைவான் அடிக்கும்போது சீனாவை எதிர்த்து போராடக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னா ரஷ்யா உதவி பண்ணிச்சுன்னா சீனா முடிச்சு விட்டுருவாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் பல அனலிஸ்டோட கருத்தாக இருக்குது. அதனால தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த அளவுக்கு தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்குது. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட நிலை. இப்போ அப்படியே நம்ம இஸ்ரேல் காசா பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா ரஷ்யாவோட டிப்ளமேட்டான வெசலி நிபின்சியா, பேர் கொஞ்சம் கட்டாவில், அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இவர் யாருன்னா யூஎனுக்குன்னு பெர்மனண்டாக ஒரு நபரை ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா ரஷ்யா தரப்புலேருந்து, அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்கல்ல ஹமாஸ் அக்டோபர் 7 அப்புறம்தான் வந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் இல்லைங்க, இந்த பாலஸ்தீன் பகுதியை பிடிச்சி வச்சுக்கிறாங்கல்ல இஸ்ரேல், ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அதுவும் குறிப்பாக இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் அங்கெல்லாம் நடந்தது என்னது, அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து ஒரு காரணம் அவ்வளோதான் அப்படிங்கிறது போல் அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார் ஐநா சபையில். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 144 யூஎன் எம்ப்ளாயீஸ் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க இஸ்ரேல் காசா மேலே தாக்குதல் பண்ணதுனால, 311 மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க, 104 ஜேர்னலிஸ்ட் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ணதுனால 21,000 மேல எல்லாம் கணக்கு போயிருச்சு, பொதுமக்கள் இறந்துருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல ஸ்ட்ரெஸ் பண்ணி ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, யூஎன் தரப்புன்னு திருப்பி ஒரு அழுத்தம் கொண்டு வருவாங்களா, இல்ல வாக்கெடுப்பு வருமா, திருப்பி அந்த ரெசல்யூஷன்ல யாராவது வீட்டோ போடுவாங்களா, என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. இப்ப திரும்பவும் இந்த 2024 ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்து இந்த பிரச்சனையை தீத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போதைக்கு அனலிஸ்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடர்கதையா தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையும் தொடர்கதையா தொடர்ந்தான் போகுது. இந்த சைடு பிரசனர்ஸை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல, அந்த பக்கம் இஸ்ரேலு இந்த காசாக்குள்ள உள்ள பூந்து சில பகுதிகளை பிடிக்கிறது நிப்பாட்டுற மாதிரி தெரியல. எப்போ இஸ்ரேல் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா நிபந்தனைகள், இது போல காசாக்குள்ள இருக்கக்கூடிய ஹமாஸா முழுவதும்
எரேஸ் பண்ணிட்டு, அதாவது முழுவதும் அழிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இங்க மிலிட்ரியே இல்லாம ஒரு விஷயம் இருக்கும் போது நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சேதரப்புல சொல்லியிருந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் போர் தான், கொஞ்சம் நாள் எடுக்கும், நீண்ட நாளுக்கான போர் அப்படிங்கிறது எல்லாம் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னா உலக நாடுகள்லாம் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் நீண்ட காலத்துக்கான போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வி ஆர் ஆன் வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பாய் பாய்.